Thank you.
Thank you.
அது நம் வாழ்க்கையை நாம் நினைப்பதற்கு மேலாக ஆசீர்வாதங்களை பொழிகள் கடவுளாக இருக்கிறார். அன்றுக்கிடையில்லை இன்றைக்கு என்ன செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேலையில் ஆண்டவர் கடவுள் எனக்கு கொடுத்த உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த செய்தியாக கடவுள் வெளிப்படுத்தியது எண்ணிக்கை புத்தகம் அதிகாரம் 13-14 உடைய அதிகாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கடவுள் இன்றைக்கு வெளிப்படுத்தினார். எனவே அதன் பொருட்டு அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்றைக்கு ஆண்டவர் கடவுள் தன்னுடைய மக்கள் கண்ணீர் சிந்துவதை அடிமை வேலை செய்கிற எகிப்தில அடிமைகளாக இருக்கிற தன்னுடைய மக்களுடைய கண்ணீரை நம் ஆண்டவர் கடவுள் காண்கிறார். எனவே மோசையின் வழியாக ஆண்டவர் கடவுள் அவர்களை இந்த பார்வோனுடைய அடிமைதனத்திலிருந்து 430 ஆண்டுகால அடிமைதனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். எப்படியாக கொடுக்கிறார்? சாதாரணமாக இல்லை, ஏராளமான அதிசயங்களையும் ஏராளமான வல்ல செயல்களையும் அவர்கள் பார்க்கும் பொருட்டு அவர்கள் கண்களுக்கு புலப்படும் பொருட்டு ஆண்டவர் கடவுள் அதை செய்து ஆண்டவர் கடவுள் அதிசயமாக அவர்களை வெளியிலே அழைத்து வருகிறார். அப்படியாகவே அவர்கள் வருகிற வேளையில இந்த எகிப்தியர்கள் துரத்தி கொண்டு வருகிற வேளையில மிகப்பெரிய கடல் இருக்கிறது. அந்த செங்கடலுக்கு முன்பாக அவர் இருக்கிற வேளையில் அவர்கள் இருக்கிற வேளையில அந்த செங்கடல் இரண்டாக பிளக்க செய்து ஆண்டவர் கடவுள் அவர்களுக்கு வழியை உண்டாக்கு பண்ணி அவர்களை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றுகிறார். எனவே இப்படியாக ஆண்டவர் கடவுளுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவர் கடவுள் மோசேவுக்கு தோன்றி என்ன சொல்லுகிறார் என்றால், என் அன்பு மகனே, நான் உங்களுக்காக கொடுக்க இருக்கிற பால் தேனும் வழியும் கானா தேசத்தை நீங்கள் சென்று கண்டு வாருங்கள், உளவு பார்த்து வாருங்கள். தந்தையாகிய நான் உங்களுக்காக வைத்திருக்கிற அது மாபெரும் தேசத்தை உளவு பார்த்து விட்டு வாருங்கள். எப்படியாக இருக்கிறது? அதனுடைய வளமை எப்படியாக இருக்கிறது? அதனுடைய செழுமை எப்படியாக இருக்கிறது? அங்கிருக்கிற மக்கள் எப்படியாக இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக ஆண்டவர் கடவுள் மோசையிடம் சொல்ல, மோசையவர்கள் 12 குலத்திலிருந்தும் 12 தலைவர்களை தேர்ந்தெடுத்து உளவு பார்ப்பதற்காக ஆண்டவர் கொடுக்க வாக்களித்த கானாதேசத்தை உளவு பார்ப்பதற்காக அவர்களை அனுப்பி வைக்கிறார். அவர்களில் 12 குலத்தை சார்ந்த தலைவர்களும் இருக்கிறார்கள். சிறப்பான யூத குலத்திலிருந்து எப்ரோலினுடைய மகன் காலேபு அவர்களும் யோசுவா அவர்களும் அதிலே அடங்கும். எனவே இவர்கள் 12 பேரும் இந்த கானா தேசத்திற்குள்ளாக செல்லுகிறார்கள். அப்படியாக அவர்கள் உழவு பார்த்து செல்கிற வேளையிலே மோசே அவர்களும் சொல்லுகிறார், நீங்கள் திரும்பி வருகிற வேளையில அங்கிருந்து கனிகளை கொண்டு வாருங்கள். அதனுடைய கனிகள் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் என்று சொல்லியும் கூட அனுப்பி வைக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அது திராட்சையுடைய முதற் கனி பருவம், திராட்சை வருவதற்கான பருவம். எனவே மோசே அவர்களை சொல்லிவிட்டு அந்த கானா தேசத்தை உளவு பார்ப்பதற்காக அனுப்புகிறார். பாருங்க, 12 பேர் கானா தேசத்தை உளவு பார்ப்பதற்காக சொல்லுகிறார்கள். 12 பேர் எத்தனை நாட்கள் உளவு பார்க்கிறார்கள்? 40 நாட்கள் இந்த 12 குலத்தை சார்ந்த தலைவர்களும் போகிறார்கள், உளவு பார்க்கிறார்கள். திரும்பி 40வது நாள் அவர்கள் மீண்டுமாக மோசேயுடைய அந்த கூடாரத்துக்கு கூட்டு அமைப்பினரும் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். எனவே இந்த பாரான் பாலைவனத்திலே காதேஸ் அவர்கள் இருக்கிற வேளையில் திரும்பி வருகிறார்கள். 12 பேர் வந்தவர்களில் 10 பேர் இப்படியாக சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாம்
ஆண்டவர் கடவுள் நமக்காக வைத்திருக்கிறவர்கள் வேத வசனத்தை வாசிங்க. எண்ணிக்கை புத்தகம் 13 அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. ஆயினும் அந்த நாட்டில் வாழும் மக்கள் வழிநடிக்கவர்கள், நகரங்கள் அரண் சூழ்ந்ததை மிக பெரியதை அத்துடன் ஆனாக்கின் வழிமறவர்களையும் நாங்கள் அது கண்டோம். அமலேக்கிய நெகேபு நாட்டில் வாழ்கின்றனர். இத்தியர், இபிசியர், எவோரியர் ஆகியோர் மலை நாட்டில் வாழ்கின்றார்கள். கானானிய கடலரிலும் யோதானியும் வாழ்கின்றார்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியாகவே அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் அவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு நம் குடிமக்களையே விழுகுவதாக இருக்கிறது. அதில் நாங்கள் கண்ட மனிதர்கள் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அத்துடன் நெத்திலில் இருந்து வருகின்ற ஆனாக்கின் புதர்கள் ஆகிய அரக்கர்களை கண்டோம். எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளி போன்றிருந்தோம். அவர்களுக்கு நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் அவர்களுக்காக கொடுக்க இருந்த நாட்டிற்கு உழவு சென்றவர்கள் அந்த நாட்டில் இருந்த மனிதர்களை பற்றியும் அந்த நாட்டில் இருந்த அந்த மனிதர்கள் எல்லாம் வலிமையாக இருக்கிறார்கள், நாம் சென்றால் அங்கே வெட்டுக்கிளி போல இருந்து விடுவோம், அவர்கள் நம்மை நசுக்கி விடுவார்கள், கொன்று விடுவார்கள், அங்கே ஒன்றுமில்லை என்று சொல்லி உளவு செய்தி சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்க, அங்கே ஒரு நபர் இருக்கிறார், இரு நபர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பெயர்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. அன்பிற்கினியர்களே, 30 வசனம், 13 அதிகாரம் 30 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கலேபு மோசேவுக்கு முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும். Praise the Lord, Praise the Lord, Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே செல்கிற 10 பேர் 12 பேர்ல 10 பேர் அந்த நாட்டை பற்றி தவறாக சித்தரிக்கிறார்கள். அவர்கள் தவறாக சித்தரிக்கிறார்கள் என்றால் அவர்கள் இத்தனை நாட்களாக எப்படி வந்தோம் என்பதை மறந்துவிட்டார்கள். இவர்களை தாண்டியும் மேலானவர்களை, அந்த கொடியவர்களை எல்லாம் ஆண்டவர் கடவுள் அடக்கி அவர்களுக்கு இத்தனை நாட்களாக விடுதலை கொடுத்து வந்தார். ஆனால் போன உடவாளிகள் நம் கடவுள் நமக்கு கொடுத்து வாக்களித்த தேசத்தை கொடுப்பார் என்கின்ற முழுமையான நம்பிக்கை என்று அங்கிருக்கிற மக்களை பற்றி, அவர்களுடைய வலிமையை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். எனவே அங்கே 2 மனிதர்கள் மற்றும் யோசுவாகும் அங்கிருக்கிற காலேஜு இந்த 20 மட்டும் இல்லை, இல்லை நாம அங்கே சென்றோம் என்றால் கண்டிப்பாக வென்றுவிடலாம், நாம் கண்டிப்பாக அந்த தேசத்தை வென்றுவிடலாம் என்று ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். ஆனா பாருங்க, மக்கள் யாருடைய பேச்சு நம்புறாங்க? அங்கே 12 பேர்ல 10 பேருடைய அந்த வார்த்தைகளை நம்புகிறார்கள். மக்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு இப்பொழுது கடவுளுக்கு எதிராக கூக்குரல் இடுகிறார்கள். கூக்குரல் என்றால் அவரை பணிப்புரைக்கிறார்கள். எங்களை இந்த பாலத்தில் கொன்றுவிடவா என்று எங்களை அழைத்து வந்திருக்கிறேன், எங்களுக்கு பிணக்குழிகள் எல்லாம் அங்கே எகிப்திலே இல்லையா, எங்களை இங்கே எடுத்துட்டு வந்து எங்களை அந்த இத்தியரிடமும் அந்த அமலத்திடமும் கொண்டு விடுவதற்காகவா அழைத்து வந்தேன் என்று சொல்லி இத்தனை நாட்களாக அதிசய விதமாக வழிநடத்தி வந்த ஆண்டவர் கடவுளுடைய அந்த முறைகளையும் அவருடைய அன்பையும் அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். எனவே இப்படியாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில அன்பிற்கினியர்களே, அங்கே தொடர்ந்து பிரச்சனைகள் வலுவருகிறது. இஸ்ராயல் கூட்டமைப்புள்ள அனைவரிடமும் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிக சிறந்த நாடு, ஆண்டவருக்கு நம்மே நல் விருப்பம் ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டில் நாம் அவர் நம்மை அழைத்து சென்று அதை நமக்கு தருவார் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் மீண்டுமாக யோசுவா அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் பாருங்க, இன்றைக்கு உண்மைக்குத்தான் என்ன இல்லை, எவ்வளவு உண்மை சொன்னாலும் நம்புவதற்கு ஆட்கள் குறைந்தான்.
எனவே அப்படியாகவே அன்றைக்கு யோசுவாவும் காலேபும் சொன்ன உண்மையை யாரும் நம்ப மறுக்கிறார்கள். நாமெல்லாம் அடுத்தவர்களால் அழிக்கப்பட போகிறோம், அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள், நமக்கு முன்பாக இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் வலிமையோடு இருக்கிறார்கள், நம்மை அவர்கள் வெட்டி போட்டு விடுவார்கள் என்று சொல்லி அங்கிருக்கிற மக்கள் எல்லோரும் அழிவு புலம்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் கடவுளுக்கு கோபம் வருகிறது. ஆண்டவர் கடவுள் அவர்களை கோபம் கொள்கிறார். வேதம் அழகாக சொல்லுகிறது, அன்றிருக்கிறீர்கள், ஆண்டவர் கடவுள் அவர்கள் மீது கோபம் கொள்கிறார். ஆண்டவர் மோசையிடும் 14:11 நாம் வாசிக்கிற வேலையில் ஆண்டவர் மோசையிடும், எதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள், நான் அவர்களுக்கு அடையாளங்கள் தந்தும் எதுவரை இவர்கள் என்னை நம்பிக்கை கொள்ளாதிருப்பார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்லுகிற வார்த்தைகள், அவர் யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள், என்னடா என்னுடைய மக்கள், நான் இவர்கள் மீது உடன்படிக்கை கொண்டிருக்கிறேன், உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நான் கடவுளா இருக்கிறேன், நீ மக்களா இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு பாடும் தேடும் வழியில் காணா தேசத்தை நான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன், நான் உங்களை அங்கே அழைத்து வருவேன், நான் அழைத்து கொண்டு செல்வேன், நான் வழியோ முழுவதும் உங்களோடு இருப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனா பாருங்க, அந்த மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். கடவுள் எவ்வளவு வலியவர், அவர் எவ்வளவு வலியில் மிக்கவர் என்று அவர்கள் கண்டுள்ளதும் கூட அவருடைய வலிமையில, அவருடைய திட்டத்தில, அவருடைய செயலில மக்கள் சந்தேகத்தையும் நம்பிக்கையின்மையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். எனவே ஆண்டவர் கடவுள் கேட்கிறார், எத்தனை நாட்களுக்கு தான் நீங்கள் என்னை இழிவுபடுத்துவீர்கள், எத்தனை நாளுக்கு தான் என்னை நீங்கள் சோதித்துக் கொண்டே இருப்பீர்கள், எத்தனை நாட்களுக்கு தான் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீர்கள். அன்றிருக்கிறீர்களே, இன்னைக்கு இந்த கேள்வியை ஆண்டவர் கடவுள் அவரிடம் மட்டும் கேட்கல, இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ என்று சந்தேகப்படுகிற, இதெல்லாம் நடக்குமா, எனக்கு முன்னால மிகப்பெரிய நாடு இருக்கிறது, மிகப்பெரிய படைவீரர்கள் இருக்கிறார்கள், வலிமையானவர்கள் இருக்கிறார்கள், நான் என்ன செய்ய முடியும், அவர்கள் என்னை அவர்கள் கொஞ்சு விடுவார்களே என்று பயத்தில் இருக்கிற, கடவுளுடைய வலிமை மீது நம்பிக்கை இல்லாமல் நம்ம இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை கண்டு பயப்படுகிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூட ஆண்டவர் கடவுள் இந்த வார்த்தைகளை கேட்கிறார், எத்தனை நாட்களுக்கு தான் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்க போகிறீர்கள், எத்தனை நாட்களுக்கு தான் நீங்கள் சோதித்துக் கொண்டே இருக்க போகிறீர்கள், எத்தனை நாட்களுக்கு தான் நீங்கள் இழிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் நம்மையும் தான் பார்த்து கேட்கிறார். நன்றிக்கிறீர்களே, தொடர்ந்து நாம் வாசிக்கிற வேலையில ஆண்டவர் கடவுள் அவர்கள் மீது கோபம் கொண்டவராய், அவர் நம்பிக்கை இல்லாமல் தம் மீது நம்பிக்கை இல்லாமல் தம்மோடு இருக்கிற அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், 20 வயதிற்கும் அதற்கு மேலே இருக்கிற உங்களில் யாரும் நான் கொடுக்க இருந்த, நீங்கள் சந்தேகப்பட்ட அந்த நாட்டுக்கு நுழையவே மாட்டீர்கள். யாரெல்லாம் 20 வயசுக்கு மேல இருக்கிறீங்களோ நீங்க அந்த நாட்டுக்குள்ளாக செல்ல மாட்டீர்கள். காரணம், நீங்கள் நான் வாக்களிக்கதாக இருந்த அந்த நாட்டில இருக்கிற அந்த வலிதர்களை பார்த்து என்ன நீங்கள் சந்தேகப்பட்டீங்க, உங்க நம்பிக்கையை நீங்கள் இழந்தீர்கள், எனவே நீங்கள் போக மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் அங்கே சொல்லுகிறார். அப்படியாக அவர் இப்படியாக சொல்லுகிறார். அன்பிருக்கிறீர்களே, ஆயினும் இந்த இருவர் மட்டும் அந்த நாட்டுக்குள்ளாக செல்வார்கள் என்று ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார். ஆனால் என் அடியான் காலேபும் வேறுபட்ட மனநிலை கொண்டு என்னை முழுமையாக பின்பற்றினான், ஆகவே அவன் சென்று அந்த நாட்டுக்குள் இருப்பான், அவனுடைய தலைமுறைகள் இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியாகவே அன்றிருக்கிறீர்களே, நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டுக்குள் எப்போயின் மகன் காலேபையும் நூன் மகன் யோசுவாவையும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் இந்த இருவருக்கும் அவர் வாக்களித்த கானான் தேசத்தை பரிசாக கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், சத்தமா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே,
கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட இருவருக்கும் அவர் வாக்களித்த காணாதேசத்தை கொடுக்கிறார். அதை நம்பாத உளவு பார்த்த பத்து பேரை பொறுத்து அந்த மக்கள் எல்லோரையும் ஆண்டவர் கடவுள் சபிக்கிறார். அதனோடு இருந்த அந்த பத்து பேரும் சொல்லுகிறார், நீங்கள் பத்து பேரும் இந்த இடத்திலேயே மடிந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை இல்லாமல் இருந்த உளவு பார்த்து தவறான செய்திகளை சொன்ன அவர்கள் எல்லோரும் அந்த இடத்திலேயே வாதம் வந்து மடிந்து போகிறார்கள். தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே அன்பிருக்கிறீர்களே, உங்களுடைய சந்தேகத்தின் பொருட்டு நீங்கள் என்னை நீங்கள் இழிவாகின்ற நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள். உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் இப்பாலினத்தில் பிணங்களாக விழுந்தீர்கள். 40 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகளின் பாலினத்தில் அலைந்து திரிவர். உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலினத்தில் உள்ள கடைசியால் பிணமாக விழுமறை அவர்கள் துன்புறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் வெறும் 3 மாதத்திற்குள்ளாக அல்லது 6 மாதத்திற்குள்ளாக செல்லவிருந்த அந்த காணாதேசத்தினுடைய பயணத்தை 40 ஆண்டுகளாக உயர்த்துகிறார். என் அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒரு சில விஷயங்களை நாம வேண்டிட்டு இருப்போம். இன்னும் இந்த விஷயம் நமக்கு கைகூடவே மாடுது. 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கூட நம்ம வாழ்க்கையில கைகூடலே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை ஆண்டவர் கடவுள் உங்களுடைய சந்தேகத்தை பொருட்டு உங்களுடைய நம்முடைய நம்பிக்கை இன்மையை பொருட்டு அந்த ஆண்டுகளை உயர்த்திருக்கக்கூடும். இன்னைக்கு நாம் வேண்ட காரியங்கள் உடனே கிடைக்கலையா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை நாம் முழு நம்பிக்கையோடு என் ஆண்டவர் கடவுள் என்னை எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்தார், அவர் காணாதேசம் என்கின்ற மிகப்பெரிய தேசத்தை எனக்காக வைத்திருக்கிறார், மகிழ்ச்சி தேசத்தை எனக்காக வைத்திருக்கிறார், நான் அங்கே போய் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று ஒருவேளை நம் வாழ்க்கையில கூட நாம நம்பாமல் இருந்திருக்கலாம். என் கடவுளால் செய்ய முடியுமா? இவ்வளவு பெரிய ஆட்களுக்கு எதிராக என் கடவுளால் போராட முடியுமா? இந்த பிரச்சனைக்கு எதிராக, இந்த நோய்களுக்கு எதிராக, இந்த நோயை விட என் கடவுளை நான் பெரியவரா என்று ஒருவேளை நாம் எண்ணி இருக்க கூடலாம். என் அன்புக்குரியவர்களே, மாற்று செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 14-21 வசனங்களில நாம் வாசிக்கிற வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட இதையே அப்படி சொல்லுகிறார். இந்த 8 அதிகாரத்துக்கு முன்பாக அவர் 4000 பேருக்கும் 7000 பேர் 5000 பேருக்கும் அப்பங்களை பலிக்கு பெருக செய்திருப்பார். எத்தனை அப்பத்தை வச்சு? 5 அப்பமும் 2 மீனும், இன்னொருத்துல 7 அப்பம். அப்போ இந்த அதிசயத்தை செய்துவிட்ட ஆண்டவர் கடவுள் இப்பொழுது அவங்க சீடர்களோடு இருக்கிறார். அப்பொழுது அவங்களுக்கு பசிக்குது. பசிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரே வருத்தம் ஆயிடுது, எங்க நாம போய் அப்பத்தை தேடுவோம் என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். ஆண்டவர் கடவுள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏப்பாண்ணா வெறும் 5 அப்பம் 2 மீனை வச்சு அவ்வளோ பேர் கொடுத்துனே, நீங்க மொத்தமா ஒரு 20-30 பேர் தான் இருப்பீங்க, உங்களுக்கு என்னால சாப்பாடு கொடுக்க முடியாதா? ஏப்பா என்ன நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, என்னை ஏன் அவமானப்படுத்துறீங்க என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம் அவர் சொல்லுகிறார். எனவே பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தம் சீடர்களை பார்த்து கடிந்து கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் நம்பிக்கை இழக்கிற வேலையில் நம்ம நம்பிக்கை இழக்கிறா. இப்போது அப்பா கிட்ட போயிட்டு அப்பாவை கிட்ட பார்த்து எங்களால் முன்னாடி இதை செய்ய முடியுமா என்று கேட்டால் அப்பாவுக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும். எங்க அப்பாவை இதெல்லாம் செய்ய முடியாது சொல்லிட்டு அப்பா கிட்ட முன்னாலே போயிட்டு இல்லை அம்மா கிட்ட முன்னாலே போயிட்டு சொன்னா அவர்களுக்கு எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். அப்படிதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும், அவர் வேறு எவரால் எதுவும் கூடாது. இதுதான் வாழ்க்கையில நாம் கண்டுகொள்ள வேண்டிய நிதர்சன உண்மை, நம் வாழ்வுடைய மையமாக இருக்க வேண்டியது. எனவே நன்றி சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த வாழ்வு எப்படியாக இருக்கிறது என்பதை சற்று தியானித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உண்மையாலுமே என் கடவுள் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நான் நம்புகிறேனா? எசையா அருமையாக சொல்வது போல 55வது அதிகாரத்துல கடவுள் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் வளமையானவை, அது வாழ்வு கொடுப்பவை. அந்த திட்டத்துல நாம் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து நாம் வாழ வேண்டும். ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். எப்படியாவது இந்த உளவு பார்த்து சென்ற 10 பேர் நெகட்டிவா
ஆண்டவர் கடவுளை பற்றி சொல்லுகிறாங்க. ஆனால் அந்த ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாங்க. எப்பா அவங்க கிட்ட போனா ஈஸியா வென்று விடலாம். இவங்க கடவுளை காட்டி பெரியவர் கிடையாது, என் கடவுள் எல்லாரும் விட பெரியவர், அதனால ஈஸியா வென்றுடலாம் என்று சொல்லி அவர் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாங்க. தமிழ் பிள்ளைகளை நாமும் கூட ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், ரொம்ப அந்த நெகட்டிவ் தாட்ஸோட ஒரு சில பேரெல்லாம் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் அவங்க வாயை திறந்தாலே முடியாது, நாசமா போயிடும். அது பண்ணிட்டு இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் நடக்குமா? ஒரு சில பேர் நம்மோடு இருப்பாங்க, தயவு கூர்ந்து அவங்க கிட்ட இருந்து விலகி வந்து விடுங்க. அவங்கெல்லாம் வாழும் சாத்தாங்க. யாராலாம் வந்து இது முடியாது, முன்னால் உங்களுக்கு ஏமா இதெல்லாம் வயசாயிட்டு இன்னத்துக்கு அப்புறம் வந்து குழந்தை பார்க்கறதுக்காக கேட்குறேன் அப்படியே விடுப்பாங்க. இன்னாத்துப்பா இந்த நோய் அவ்வளோதான்பா, இந்த கடன் பிரச்சனை அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஒன்றும் பண்ண முடியாது, கடைக்காரன் பரப்புறான். இன்று இப்படி இப்படியாக நெகட்டிவாக பேசுகிற பல பேர் நம்ம கூட இருந்து நம்ம அப்படியே அழித்து விடுகிறார்கள். தயவு கூர்ந்து அவங்க கிட்ட இருந்து நீ வந்துடுங்க. அவங்க எல்லாம் வாழும் சாத்தான்களாக இருக்கிறார்கள். நெகட்டிவாக பேசுறவங்க எல்லாம் பாசிட்டிவாக பேசுறவங்க அவங்க கூட இருங்க. உன்னால முடியும், கடவுள் பார்த்துப்பாரு, நீ நல்லா உழை, அது இந்த பிரச்சனை கண்டிப்பாக உன்னால் முடியும் என்று சொல்லி நம்மோடு பாசிட்டிவாக பேசுறவங்களோடு இருங்க. அப்படி இருக்கிற வேலையில் அவங்க தான் கடவுள் நமக்கு கொடுத்த ஆட்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாசிட்டிவாக பேசணும்னா நம்ம கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், கடவுளுடைய திட்டத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சிறிதளவு நாம் அந்த நம்பிக்கையில் குறைபட்டாலும் கூட எப்படியாக 4 மாதங்களுக்குள்ளாக செல்ல வேண்டிய பயணம் 40 ஆண்டுகளாயும் அவர்களால் செல்ல அதுக்கப்புறம் தான் செல்ல முடிஞ்சதோ, அப்படி போல அதிசயங்கள் நம் வாழ்க்கையில் பிறக்க வருடங்கள் ஆகும். எனவே நன்றி சகோதரனே சகோதரியே, கருமையான வேளையில் எல்லோரும் நம் ஆண்டவர் கடவுளை முற்று நோக்குவோம். நம் வாழ்க்கையில் அவர் செய்து வந்திருக்கிற நன்மைகளையும் அதிசயங்களை நினைத்து பார்ப்போம். எவ்வளவோ அதிசயங்கள், எவ்வளவோ கும்ப நேரங்களில் நம்முடைய ஏன் மரணம் வருகிற நேரத்தில் கூட நம்மை கடவுள் அப்படியே தூக்கி எடுத்துக் கொண்டு மரணத்தை எழுதாக படித்தான், நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறான். அந்த நேரத்தை தான் நம்ம நினைத்து பார்க்க மாட்டோம். கஷ்டம் வரப்போ கஷ்டத்தை மட்டுமே நினைச்சு 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 அப்படியே நாம் அழுது கொண்டிருக்கோம். ஆனால் தேவன வாழ்க்கையை செய்த அதிசயங்களை நாம் நினைத்து பார்க்கிறோமா? கஷ்டம் வரப்போ இந்த கஷ்டத்தை எனக்கு புதுசா, நான் இந்த கஷ்டத்தில் முன்னால் வந்த கஷ்டத்திலே தேவனை கை தூக்கி விட்டிருக்கிறான், என் கடன் பிரச்சனை கை தூக்கி விட்டிருக்கிறான். இப்போ கூட என் தேவன் என்னை உயர்த்துவான், என்னை உயர்த்துவார் என்று நம்பிக்கை நம்பிக்கையில நாம் ஆண்டவர் கடவுளும் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக நம் வாழ்வை முழுமையாக சரணாகதியாக்குவோம். அப்படி ஆகிற வேளையில காணா தேசம் மகிழ்ச்சி தேசம் நம் ஒவ்வொரு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க.
Thank you.
Yeah.
நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமாய் பார்க்கிறது.